ஃபராஸ் தனது பூனையுடன் உக்ரைன் தலைநகர் கீவிலிருந்து வெளியேறியவர். அவர் இந்த அகதிகள் முகாமில் உதவிக்காக காத்திருக்கிறார். யுத்தத்திற்கு மத்தியில் இருப்பதற்கோ அல்லது பாதாள அறைகளுக்கு செல்வதற்கோ பதிலாக இதுதான் சிறந்த வழியாக இருக்கும். ஒரு கொடும் கனவு போல இருந்தது. ஈரானை சேர்ந்த ஃபராஸ் உக்ரைனில் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்தார். தற்போது ஃபராஸால் ஜெர்மனியில் தங்க முடியுமா என்பது தெரியாது. ஆனால் தனது குட்டி பூனை ஜிஞ்சருக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிக்க தவித்துக் கொண்டிருக்கிறார். அடுக்குமாடி குடியிருப்பில் நான் 10வது மாடியில் வசித்து வருகிறேன். ஒவ்வொரு முறையும் ஜிஞ்சரை தூக்கி கொண்டு மாடி படிக்கட்டுகளில் இறங்கி பதுங்கு அறைக்கு ஓடுவேன். பெர்லினை சேர்ந்த ஜென்னி ஃபராஸுக்கு உடனடியாக உதவ முன்வந்தார். ஃபராஸுக்கு ஒரு தங்குமிடம் கிடைக்கும் வரை அவரின் பூனையை ஜென்னி தான் கவனித்துக் கொள்ள போகிறார். உக்ரைனில் செல்ல பிராணிகளை விட்டுச் செல்லும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளவர்கள் அல்லது அவை எங்கே இருக்கின்றன என்று தெரியாதவர்கள், பிராணிகளை இழந்தவர்கள் அல்லது அவற்றை வைத்து வாழ முயல்பவர்கள் என அனைவரையும் நினைத்து பார்க்கும் போது என் இதயம் நொறுங்குகின்றது. நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன், ஏனென்றால் நான் என்னை விட என் பூனையை பற்றி மிகவும் கவலைப்படுகின்றேன்.